ஓம் நம சிவாய, குருவாழ்க, குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பற்றி உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்வலோக வசியம்மை இது எப்படி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பற்றி உள்ள சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது, இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து இந்த ஆன்மீக தொழிலில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு சில மாந்திரிகளும் சரி, ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி, நிறைய பேர் கேட்குறீங்க, சாமி இந்த மாதிரி வந்து சர்வ வசியமை இது எப்படி சாமி செய்கிறது, இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் சாமி சாமி அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வீடியோ போடுங்க, சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காகத்தான் நான் இதை நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். சரிங்களா, இந்த சர்வலோக வசியமை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, சகல விதமான வசிய வேலைகள், அதாவது ஒரு கணவன் மனைவி இடையே வந்து கருத்து வேறுபாடு காரணமாக இருக்குது, அவங்கள வந்து ஒரு ஒற்றுமைப்படுத்தணும், இல்லை பிரிஞ்சு போனவங்கள ஒன்று சேர்க்கணும், இல்லை ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து உபாசனை எடுக்கிறீங்க, அதை வந்து மிக விரைவில் சித்தியாகணும், இல்லை உங்களுக்கு வேண்டாத நபர்கள், உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க, எதிரிகளை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி உங்களுடைய பேச்சை கேட்டு இருக்கிற மாதிரி அவங்கள வந்து வசப்படுத்தணும், இல்லை ஒரு தொழில் வியாபாரம் செய்கிறீங்க அதில் ஒரு வசியம் ஏற்படணும், இப்படி நம்ம இருக்கக்கூடிய சகல விதமான விஷயங்களுக்குமே இந்த சர்வலோக விஷயமையை வந்து முறையாக பிரயோகப்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு துல்லியமான பலன், மிக விரைவில் பலன் தரக்கூடியது இது. சரிங்களா, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் பயன்படுத்தவே வந்து கண்கூடாகவே இதனுடைய பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம், அதளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா, சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறது நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாள் அன்றைக்கி இது நீங்கள் செய்யலாம். சரிங்களா, அப்படி இல்லைனா மூன்றாம் பிறை நாள் அன்றைக்கி செய்யலாம், இல்லைன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் பண்ணலாம். இப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முறையாக வந்து சிவனார் வேம்பு மூலிகையில் பார்த்துருப்பீங்க. சரிங்களா, சிவனார் வேம்பு மூலிகை புல்லுருவி இருக்கும். சரிங்களா, சிவனார் வேம்பு புல்லுருவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில காடு சைடுகளில் இந்த மாதிரி வந்து கிடைக்கும், அதை நீங்கள் வந்து முறையாக வந்து பார்த்து வச்சு அதை வந்து முறையாக வந்து அந்த அன்றைக்கி வந்து சாபம் போக்கி முறையாக எடுத்துட்டு அதனுடைய அதை வந்து மொத்தமாக சமூலமும் எடுத்துக்கணும், உலோக ஆயுதங்களுக்கும் பயன்படுத்தாமல் முறையாக சமூலமும் எடுத்துகிட்டு வந்து வெயில் பராமல் சரிங்களா நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி அதை வந்து நல்லா இடித்து அதை வந்து நல்லா சூரணை மாதிரி செய்துக்கணும். சூரணம் அப்படிங்கிறது நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கிறீங்க, பொடி மாதிரி செய்து அது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கல்லுப்பு சரிங்களா, பழையுப்பு, ஐங்கோள உப்பு, அழிஞ்சி விதை, பேய்பீர்க்கன் விதை, புங்கன் விதை, எட்டி விதை, இந்த முறையாக வந்து இந்த இவைகளையும் வந்து முறையாக வந்து சேர்த்து இதையும் வந்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும். சுத்தி பண்ணி இதையும் வந்து நல்லா வெயில் படாத இடத்துல வச்சு நல்லா வச்சு நல்லா உலர்த்தி இதையும் வந்து நல்லா பொடி மாதிரி செய்துக்கிறீங்க. பொடி மாதிரி செய்து இது எல்லாத்தையும் வந்து ஒன்றோட ஒன்று சேர்த்து கல்வத்தில் இட்டு இது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐங்கோள தைலம் அது வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது கூட வந்து கற்பூர தைலம் அதுவும் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த இரண்டு தைலத்தையும் வந்து முறையாக கூட சேர்த்து இது கூட அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி இரண்டு ஜாமம் அரைக்கிறீங்க. இரண்டு ஜாமம் அரைச்சி இதை வந்து முறையாக ஒரு செம்பு செம்மரில் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல தலவாழை இளவரித்து அதுக்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த மையை வச்சுக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, காரம் பூசி நெய் தீபம் ஒன்று போட்டுக்கிட்டு முறையாக கொண்டான படையலெல்லாம் போட்டணும். படையலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த வசிய மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 ரூபா உச்சோடனம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து 16 நாட்கள் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். 16 நாட்கள் மந்திர உச்சோடனம் கொடுத்து 16வது நாள் ஒரு விண்பூசணி கையை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக வந்து இந்த மையத்தை வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் தேவையோ அதுக்கு உண்டானபடி மந்திர உச்சோடனம் கொடுத்து நீங்கள் பிரயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன் வந்து கை மேலே பார்க்கலாம். இது வந்து நல்ல ஒரு அற்புதமான துல்லியமான பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனு பாருங்கள். நன்றி, மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஓம் நம சிவாய், குருவாழ்க, குருவே துணை.